கோலமாவுக்கு கீழாக டாக்டர் திரைப்படத்தின் மூலம் ரசலுடைய ஆதரவை பெற்ற நெல்சன் பீஸ் திரைப்படத்தின் மூலம் அதை இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜயசோட நடிப்பில் கடந்த மாதம் வெளியான அந்த படம் ரசல் மத்தியில் சில எதிர்மறை விமர்சனங்களையும் சந்தித்தது. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாதி காட்சிகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வகையில் இருப்பதாக பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில தற்போது இந்த விஷயமே சர்வதேச அளவில் ட்ரெண்டாகி கொண்டும் இருக்கு. இதனால நெல்சன் பல கிண்டலுக்கும் கேள்விகளுக்கும் ஆளாகியும் இருக்காரு. இந்த நிலையில நெல்சன் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வைத்து தலைவர் 169வது படத்தை டைரக்ட் ஒரு கவலை இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த தயாரிப்பு நிறுவனம் தற்போது நெல்சன் கூடுதல் கவனத்தோடு இந்த படத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்களாம். இந்த நிலையில தலைவர் படத்துடைய ரிலீஸ் எப்போது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாக இருக்கு. அதாவது இந்த திரைப்படம் வர ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்காம். அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் தினமான December 12 அன்று இந்த படத்துடைய ஃபர்ஸ்டுக்கு வெளியிட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. மேலும் அடுத்த வருடம் April 14 தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால நெல்சன் தற்போது கதையை கவனமாக செதுக்கிக் கொண்டிருக்காரு. அதற்காக அவர் ரஜினி சார் வாரத்திற்கு ஒரு நாள் சந்தித்து கதை பற்றி கொஞ்சம் விவாதித்தும் இருக்காராம். இந்த படத்துல எந்த ஒரு தவறும் நடந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக மிகவும் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே கையாண்டு வராங்களாம். மேலும் இந்த படத்துல நடிக்கும் நடிகர் நடிகைகள் தேர்வு தற்போது விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. படத்துடைய முன்னணி பணிகள் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தலைவர் ரஜினியை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.